வெல்கம் டு சிம்ப்ளிஷன்பா. இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாசி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கடுகு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. போன வீடியோலேயே வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக நறுக்கி இதை தண்ணியில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதில் போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். பொடியாக நறுக்கிக்கலாம். இதை நறுக்கிட்டு எடுத்து இப்போ தயிர் இருக்கிற அந்த தண்ணியில் குழச்சிடலாம். பாருங்கள், அந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இனி இது முழுசாக வச்சுருக்கோம் இல்லையா, இது எலசாறு கடையில் இருக்கிறது, அதையும் அப்படியே கட் பண்ணி அது கூட போட்டுக்கலாம். இது இப்படியே பொடி பொடியாக நறுக்கி போட்டால் போதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி இதில் போட்டு வச்சாச்சு. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வாழைப்பூவை மட்டும் எடுத்து இதில் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இது கூடவே பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதில் இருக்கிற தண்ணி லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், வாழைப்பூ அது சீக்கிரமே வந்துடும். இனி மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும், வெந்துடும். ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. தண்ணி நம்ம அளவாக ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும். இனி நம்ம இதை எடுத்து தாளிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சுப்போம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெருவெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு, இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இனி வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி அளவாக ஆட் பண்ணாலே போதும். கால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், அதிகம் ஊற்றணும் வேண்டாம். வெங்காயம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். உப்பு, காரம் எல்லாமே இதுலேயும் இறங்கணும். பாருங்கள், இதில் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. சிம்ப்ளிஷன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.